ஹே கைஸ், என்னோட ஃபேவரட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம் எதுன்னு தெரியுமா? பாக்கெட் ப்ரோக்கர். அதில் இருக்கிற சீக்ரெட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். அப்போ தான் நீங்களும் பெனிஃபிட் ஆக முடியும். ஃபஸ்ட் என்னன்னா ரிவார்ட் சிஸ்டம். மோர் ரிவார்ட், மோர் ப்ராஃபிட். அதுக்கு நீங்கள் கிறிஸ்டல்ஸ் ஏர்ன் பண்ணும். மோர் கிறிஸ்டல்ஸ், மோர் ரிஸ்க் ஃப்ரீ ட்ரான்சாக்ஷன். செகண்ட் என்னன்னா ரிஸ்க் ஃப்ரீ டீல். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி யோசிப்பீங்க, ஆனால் அது ஷோராக சக்ஸஸ் ஆகுமா ஆகாதான் தெரியாது. அதனால பாக்கெட் ப்ரோக்கர் ஆக்டிவேட் பண்ணி உங்கள் அமௌண்ட்டை ரிஸ்க் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் $100 ஃப்ரீ ட்ரேடும் தராங்க. தேர்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், பேங்க்ல இருக்க சேஃப்டி மாதிரியே இதுலையும் சேஃப்டி உண்டு. உங்கள் அமௌண்ட்டை ஜஸ்ட் டெபாசிட் மட்டும் பண்ணிட்டு எதுவும் பண்ணாமே 10% வரைக்கும் earn பண்ணலாம். நீங்க earn பண்ண அமௌண்ட்டை எந்தவித கமிஷன் இல்லாம உடனேடியா withdraw பண்ணிக்கலாம். இன்ன எதுக்காக வெயிட் பண்றீங்க? டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி அப்ளிகேஷன்ல டவுன்லோட் பண்ணுங்க. அம்மா பால் நொந்து போய் வந்திருக்க. ஏன் உன் புள்ள பால் வாங்க வராதா? அவ 10ஆம் கிளாஸ் படிச்சுக்கு படிச்சுட்டு இருக்காளுங்க. ஸ்கூல்லேயே முத மார்க் எடுக்கக்கூடிய புள்ள வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு அவன் அம்மாவுக்கு எப்படி ஒத்தாசையா இருக்கு தெரியுமா? உன் புள்ள இருக்கு 5 வாரத்துலயும் பெயிலு. உன்னைய படிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு நாடகம் பார்த்துட்டாலே தான். போ, அவளை போய் பார்த்து என்னன்னு கவனி. என்ன கதை கட காமெடியா இருக்கா? சாவிமா, எப்படி நம்ம கெட்டப்பு அஜித் மாதிரி இருக்கனா? ஓமொழி மாதிரி இருக்கான். மாமா அழகுல வாய அடிச்சு போய் நிக்கிறிய சாவி. ஏய், முதல்ல சாவி கிவின்னு சொல்றது நிப்பாட்டு. நல்ல மஞ்சள் சுத்தி போட்டு வந்துட்டான் மக்க மண்டிய மாதிரி. நல்ல ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிட்டு. என்ன என்ன 32 நல்லா தான் தெரியுது. வா போலாம். சிரிச்சிட்டு நடப்பான். என்ன பண்றது சாத்ரி? யோசி யோசி யோசி. இன்னைக்கு பரீட்சைக்கு முக்கியமான பாடம் எடுத்தாங்க, நீதான் போய் சொல்லிட்டு போய் தூங்கிட்ட. அந்த அறிவியல் மிஸ் பாடம் எடுக்கிறது நல்லா தாளாட்டு பாடுற மாதிரி இருக்கு. ஆமா, நான் காலையிலே கேட்டல, நீ மட்டும் எப்படி நல்லா படிக்கிறேன்னு ஃபர்ஸ்ட் அதை சொல்லு. ஏ புள்ள, மாமனை கட்டிக்கிறேன்னு சொல்லு, இல்ல அறுத்துருவேன். பயந்துட்டியா? இந்த வடிவேலு தான் சொன்னான், இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு ரவுடி மாதிரி இருக்க பசங்களை தான் பிடிக்குமா. மாமன் கட்டப்பு எப்படி மூஞ்சி மாதிரி இருக்கு, அம்புட்டு அழகாவா இருக்கு. டேய் வடிவேலு, ஃபர்ஸ்ட் உன்னை கொல்றேன்டா, அதுக்கு அப்புறம் இவனை கொல்றேன்டா. டேய் மண்மதா, இவனை இவ்வளவு கெட்டவளா இருக்கா?
நீ எப்ப பார்த்தாலும் புக்கு கையுமாவே இருக்காத, போனா நாடகம் பார்த்துட்டு ஜாலியா இருக்கலாம். அந்த காமாட்சிக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு பதிலாக உனக்கு பிள்ளையா பிறந்திருக்கலாம். சிரிங்க, நல்லா சிரிங்க. ஐயோன பாவம் கையோட வந்த மாதிரி உங்களுக்கு கடனை கொடுத்துட்டு நான் கண்ணீரா வடிச்சுட்டு இருக்கேன். சொந்தக்காரங்களை தான் காசை கொடுத்தா திருப்பி தரவே மாட்டீங்களா? உனக்கு அடுத்த வாரம் பணம் கொடுத்துறப்பா. பாப்பாக்கு புக் நோட்டு வாங்குற கொஞ்சம் காசு செலவாகி போச்சு. இவளை படிக்க வச்சு என்ன பண்ண போற? வேலைக்கு அனுப்பிச்சா நாலு காசாவது வரும்ல. இப்ப என்ன, உனக்கு காசு தானே வேணும்? இரு வரேன். என் உசுர் இருக்கிற வரைக்கும் என் பிள்ளை நான் படிக்க வைப்பேன். இந்தா உன் பணம். இப்ப இதை வச்சுக்கிறேன், ரெண்டு நாள்ல பாக்கி காசை கொடுத்துடணும். வர்றேன். மன்மதனை வந்தேன், மண்ணா போச்சு. கெட்டவனை வந்தேன், கெட்டே போச்சு. ஆசையா அன்பானவன் வந்திருக்கேன், ஏத்துக்க உள்ள. மாமா உனக்காக ஸ்பெஷல் பால் மைசூர் பாய் எடுத்திருக்கேன். இதை சாப்பிடு, நல்லா இருக்கும். சாப்பிடு 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 கொஞ்சம் சாப்பிடு, நல்லா இருக்கும். என்னையா விட்டா ஓவரா பண்ணிட்டு இருக்க? மாமன்ற மரியாதைக்கு பாக்குறாக்கும். நான் என்ன குழந்தையா, ஊட்டி விடுறேன். உன்னால எனக்கு சுத்தமா பிடிக்காது. இனிமே ஏதாவது பண்ணுன. என்ன புள்ள கட்டி போற மாமன் இப்படி பேசி போட்ட? யார் சொன்னா நான் இவனை கட்டிக்கிறேன்னு? உன்ட சொன்னா இவன்ட சொன்னா? ஒழுக்கமா பேசாம போயிடுங்க, இல்லதான் அசிங்கமா பேசிடுவேன். வா பிரீத்தி, போலாம். என்ன மச்சான் இப்படி பேசிட்டு போறாங்க? இந்த காலத்து பொண்ணுங்களுக்கெல்லாம் அன்பா இருக்கணும், அசிங்கப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் அசராதவனா அடங்காதவனா இருக்கணும். எப்போ உன் பிள்ளை கட்டி கொடுக்க போற? எப்ப இருந்தாலும் என் பொண்ணு உனக்கு தானடா. அந்த விளையாட்டு பேச்சு ஏன்ட ஆகாது. எப்பன்னு சொல்லு எனக்கு. டேய், பரிச்சை எழுதிட்டு இருக்கா, முடிக்கட்டும். உனக்கே கட்டி வைக்கிறேன். முடிஞ்சாதான? என்னடி சொல்ற? நீ எப்பயும் என்கிட்ட கேட்டுட்டே இருப்பியே, நான் உன் கூடயேதான் இருக்கேன். நீ மட்டும் இப்படி இவ்ளோ நல்லா படிக்கிறேன்னு. இப்படி எல்லா பிரச்சனையிலயும் என் கூட இருந்தது இந்த படிப்பு தான். இப்ப உன் பிரச்சனைக்கு கூட இருக்க போறது இந்த படிப்பு தான். இல்ல பிரீத்தி, நான் எப்படி? நான் சொல்லித்தரேன். பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியல, புக்கிங் கைமாவே அலையுது. அதுவானா? போராடு பசியோடு கனவை எண்ணினீ.
போர்டில் எப்படி இருக்கு எல்லாரும் பார்த்துட்டு போங்க. தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். பண்ண இரு ப்ளே. அவன் உன்னை பார்க்க வரல, என்னை பார்க்க வந்திருக்கான். பேசிட்டு வந்தாரன். எவ்வளவு பிரித்தி, தேவையில்லாத வேலை பாக்குற பாத்துக்கோ. நான் தேவையோட தான் பண்றேன், உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோ. அவங்க அம்மா சொல்லிருச்சு இந்த வருஷம் ஃபெயில் ஆனவனே கல்யாணம் பண்றேன். அவ ஃபெயில் ஆவன் யார் சொன்னா? அவ பரீட்சை எழுதுறா, பாஸ் பண்றா. அதுக்கு அவ முத பரீட்சை எழுதணும்ல, அதுக்குதான் அவ புத்தக கிரெடிட் வந்தனே. நல்லா பாருடா, நீ எடுத்தது அவ அஞ்சாம் கிளாஸ் புக்கு. நாளைக்கு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பப்ளிக் எக்ஸாம். சாவித்ரி பரீட்சை எழுதுறா, பாஸ் பண்றா. அதையும் நீ பார்க்கதா போற. முதல்ல இவளை ஏதாச்சும் பண்ணணும்டா. என்ன பிரீத்தி, நீ பாட்டு அவன்கிட்ட அப்படி சொல்லிட்டு வந்துட்ட. எனக்கு எக்ஸாம் ஹால பார்த்தாலே பயம் வந்துடும். அதே இந்த க்வெஸ்சன் பேப்பர்லாம் பார்த்தா படித்தது எல்லாம் மறந்துடும். இதில் எங்கள் அம்மா வேற, நான் ஃபெயில் ஆகிட்டா என் மாமனை கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு பயம்படுத்திட்டுருக்கு. எனக்கு பயமாக இருக்குது பிரீத்தி. இதுக்கடி பயப்படுற, எக்ஸாம் ஹாலில் நான் உனக்கு முன்னாடி தான் இருப்பேன். இந்த பரீட்சை சமயத்தில் படிக்கிறது மட்டும்தான் உன் வேலை, பயப்படுறது இல்லை. இல்லை பிரீத்தி, பயப்படாத, நான் இருக்கேன். ரெண்டு நாளில் காசு தரேன்னு சொன்னேன்ல, காசு என்னாச்சு? அன்னைக்கு என்னமோ வாய்க்கலையே பேசினேன், இப்போ காசு கொடுக்க முடியாதா? காசு வாங்கும் போது தெரிஞ்சதில்ல, காசு கொடுக்கும்போது வலிக்குதா? காசு கொடுக்குற போது நாங்களாம் கடவுளாக தெரியும், இப்போலாம் எங்களை பார்த்தா என்ன கஷ்டமாக தெரியுதா உனக்கு? ஏய் ஒழுங்காக காசு வை, இல்லைன்னு வச்சுக்க வீட்டை காலி பண்ணு, இல்லைன்னா வீட்டெல்லாம் அடித்து ஒடிச்சிருவேன். யாரும் நினச்ச நீ கட்டணுமா? உனக்கும் அடிக்கடி உடம்பு செல்லாம போகுதுல, உன்னையும் பக்கத்துல இருந்தே பாத்துக்கிறேம்மா. சாவித்ரி, எனக்கு தான் கடன் கட்டணும்னு கட்டாயம், ஆனா நீ பரீட்சை எழுதலைனா உன் மாமனை பிடிச்சி உனக்கு கட்டி வச்சிருவாங்க. சொன்னா கேள், நீ பரீட்சை எழுத போ. இல்ல பிரீத்தி, அன்னைக்கு பரீட்சை எழுத பயமா இருக்குன்னு சொன்னபோது நீ தான் என் முன்னாடியே இருக்கேன்னு எனக்கு தைரியம் சொன்ன. இப்ப நீயே வரலனா அந்த பயத்திலயே நான் ஃபெயில் ஆயிடுவேன். நான் ஃபெயில் ஆனா என் மாமன் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அவனை கல்யாணம் பண்றதுக்கு நான் இந்த கிணத்துலயே குதிக்கலாம். நான் போய் இந்த கிணத்துல சாவித்ரி சாகுறேன். சாவித்ரி நில்லு, சாவித்ரி நில்லு. ஏன் இப்படி லூசு மாதிரி பண்ற? இதுக்கு உனக்கு படிக்க சொல்லி கொடுத்தனா? ஆமா, படிக்கவும் நீ தான் சொல்லி கொடுத்த. ஒரு பிரச்சனை இருந்து வெளியே வரைக்கும் படிப்பு தான் ரொம்ப முக்கியம், அதையும் நீ தான் சொல்லி கொடுத்த. ஆனா இப்ப இந்த பிரச்சனைக்காக இந்த படிப்பே வேணான்ற, நான் போய் குதிக்கிறேன். விடு, உனக்கு என் பிரச்சனை சொன்னா புரியாது. எனக்கு சொன்னா புரியாது, இப்ப உனக்கு பிரச்சனை தானே? வா, அப்ப ரெண்டு பேர் சேர்ந்து குதிக்கலாம். என்ன? என்ன சாவி, பரீட்சை எழுத போறியா? கை இருந்தா தான் பரீட்சை எழுத போவே. சாவித்ரி, உனக்கு விசில் அடிக்க தெரியும்ல? என்னடி அவன் லூசு மாதிரி பேசிட்டு இருக்கானோ, நீ அதை விட பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க. ஏய் சும்மா அடிடி. மாப்பிள்ள
என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? பரீட்சைக்கு நேரம் ஆச்சு, போய் பரீட்சை நல்லா எழுதிட்டு வாங்க. இவனை நான் கிணத்துல போட்டு கிண்டி எடுத்துடுறேன். மாற்றம் நீ